ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவி டெய்லரிங். நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போறது நெக் பீஸ் வந்து எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சுடிதார் நெக் பீஸா இருந்தாலும் சரி, பெட்டிகோட்டா இருந்தாலும் சரி, மற்ற எந்த நெக் பீஸா இருந்தாலும் சரி, எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப எளிமையான முறையில எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் இது போல எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் அகலத்துல கிராஸ் பீஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அகலம் எடுத்துக்கலாம், 1.5 இன்ச் வந்து போதுமானது. இது மாதிரி பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது போல ஜாயின் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க இப்படி கூட ஜாயின் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல இதே போலவே ரெண்டு கிளாத்தையும் எடுத்து இது போல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஒரே பக்கமே இருக்கிற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்துக்கோங்க. ஒன் சைடே வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பிசுகள் வந்து ஒரே இடத்துல வர்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாத் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எக்ஸஸா இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்க, நம்மளுக்கு பீஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. நெக் பீஸை வச்சுட்டு நெக்ஸ்ட் பாருங்க, இது மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நெக் டிரா பண்ணிக்கலாம். பாருங்க, 3 இன்ச் அகலத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 5 இன்ச் அகலத்துல லென்த் வைஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க, இது கூட நம்ம வந்து யூனிக்கு டிரா பண்ணிக்கலாம். டிரா பண்ணதை இது போல கட் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. இந்த நெக்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இது வந்து ரைட் சைடு, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரைட் சைடு, இது வந்து ராங் சைடு. ரைட் சைடில் நம்ம வந்து கிளாத்தை அட்டாச் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் சைடு, சரிங்களா, இது வந்து ராங் சைடு, நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடும் ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிளாத்தை வைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, இது போல ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் அகலத்தில் தையல் ஓட்டிடுவாங்க. கிராஸ் பீஸையும் நெக் பீஸையும் வந்து இழுக்கக்கூடாது, நம்ம வந்து ஃப்ரீயாகவே விடணும். லைட்டாக நம்ம நகர்த்தினாலே போதுமானது. கிளாத்தை வந்து இழுக்காமல் ஃப்ரீயாக விட்டு இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. நகத்தை மட்டும்தான் செய்யணுமே தவிர கிளாத்தை கண்டிப்பாக வந்து இழுக்கக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்கில் தூக்கல் கிடைக்கும், அதனால கண்டிப்பாக இழுக்க வேண்டாம். நல்லா ஃப்ரீயாக விட்டு தையல் ஓட்டுங்க. பேக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். உள் சைடு பாத்தீங்க அப்படின்னா 1/4 இன்ச் அகலத்துல தையல் ஓட்டி இருக்கும். வெளிப்பக்கத்துல இந்த மாதிரி வந்து கிளாத் உங்களுக்கு இருக்கும். இப்ப என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் வந்து உள் பக்கமா ஒரு 1/4 இன்ச் ஓட்டணும் இல்லைங்களா, அந்த கிளாத்தை இது போல லைட்டா எல்லா பக்கமுமே கட் பண்ணி விடுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த சைடில் வந்து மடிப்புகள் வராமல், அதாவது தூக்கல் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஃபுல்லாகவே இது போல கட் பண்ணி விட்டுருங்க. பேக் சைடில் பாருங்கள், தையல் எல்லா பகுதியிலும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க, ஹேர் கட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக் வந்து இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, இது போல இருக்கும். பேக் சைடில் இந்த மாதிரியும் ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி இருக்கும். பாருங்க, இப்போ வந்து நம்ம கிராஸ் பீஸை இது மாதிரி மடிச்சுக்குவோம். மடிச்சுட்டு இந்த கட் பண்ண கிளாத் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் மடிக்கிற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே இது போல வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உள் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும், வெளி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த கிராஸ் பீஸ் மேலே வந்து இப்போ ஒரு தையல் போட போகிறோம். நெக் பீஸில் போடக்கூடாது, கிராஸ் பீஸில் தான் நம்ம வந்து தையல் போடணும். இது மாதிரி பார்த்துக்கோங்க.
சேம் அளவில் கிளாத் வந்து மடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு தையல் போட்ட உடனே இந்த மாதிரி தான் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி லைட்டா இந்த எண்டிங்ல மட்டும் கிளாத் வந்து லைட்டா தூக்கிக்கிட்டு இருக்க போறோம் மாதிரி தெரியும். பாருங்க, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பக்கம் எக்ஸஸா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிருங்க. ரொம்ப கம்மியா இருந்தா தேவையில்லை, எக்ஸஸா இருக்கு ரொம்ப அப்படிங்கிற பட்சத்துல இது போல கட் பண்ணிருங்க. இப்படி கட் பண்ணும் பொழுது சிசருடைய கார்னர் வந்து இதுல வந்து பற்றாம பாத்துக்கோங்க. சிசர் வந்து கிளாத்தை கட் பண்ணிராம கவனமா வந்து கட் பண்ணுங்க. இப்ப பாருங்க, ரைட் சைட்ல இந்த மாதிரி இருக்கும், பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்ப என்ன பண்ணுங்க, மறுபடியும் நம்ம வந்து ஒரு தையல் ஓட்டணும். இப்படியே நம்ம வந்து மடிச்சு அடிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு லைட்டா சுருக்கங்கள் வரும். அதனால மறுபடியும் இதுல வந்து ஒரு தையல் ஓட்டுறோம். அது எப்படி ஓட்டலாம் அப்படிங்கறத பாருங்க. இது போல லைட்டா அப்படி தையல வச்சுக்கோங்க. இந்த கிளாத் வந்து வெளியில போகாம இப்படி சுருங்கி இருக்கிற மாதிரி இப்படி வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. கிளாத்தை வெளியில விடாம இப்ப வந்து நீங்க தையல் போடலாம். கிளாத்தை இழுக்காம அப்படியே தையல் போட்டுட்டு வாங்க. நம்ம போட்ட தையல் மேலேயே தையல் போட்டுக்கோங்க. பாருங்க, இப்ப பாருங்க, நான் டபுள் தையல் போட போறேன். டபுள் தையல் போட போறேன். கார்னர்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த ஒரு கால் இன்ச் தள்ளி இந்த எண்டிங்ல ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதனுடைய எண்டிங்ல ஒரு தையலும் இந்த கார்னர்ல ஒரு தையலும் போட்டுக்கிறோம். ரெண்டு தையல் வந்து நம்ம போட்டுக்கிறோம் சரிங்களா. இந்த எண்டிங்லையும் இந்த எண்டிங்லையும் ரெண்டு தையல் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஒரு தையல் வந்து போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க, நெக் வந்து எவ்வளவு நீட்டா அழகா இருக்கு அப்படின்ட்டு. நெக் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.